ஸ்ட்ரைட்டா போய் கேக்கலாம். நாங்க ஒரு நரி கூட்டம். I'm Ravi. Hey, I'm Varanda. Hi, Macha. Dey, என்னடா எல்லாரும் கால்ல கழுவுன கக்கூஸ் மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம அட்டிக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு ஒண்ணு இருக்குல்ல, பாக்காதரா வந்திருக்காங்களே, அதுல புதுசா ஒரு ஃபேமிலி ஒண்ணு வந்திருக்காங்க. அதான் மச்சான், அவளை பார்த்தா சும்மா குந்தத்தெல்லாம் இருக்கு. அதான் காலையிலேயே மச்சான், அதான் காலையில மெடிமிக்ஸ் சோப்லாம் போட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்துருக்கிறோம். ஏய் பாரா புதுசு கடை. பேசு பேசு பேசு, இன்னைக்கு தான் உருப்பட போறீங்கன்னு தெரியல, காலையிலயே பண்ற வேலையாடா இதெல்லாம். ஐயோ ரொம்ப மோசம் சார். நீங்க நடந்து வந்திருக்கீங்க போல இருக்கு, வெயிலா இருக்கு பாருங்க, பார்த்து வீடு போயிச்சிருங்க. மச்சான் நீ இரு, உனக்கு என்னப்பா மொட்டை சிங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா ஊர் சுத்தி நிக்கிற பொண்ணை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன், கெத்து தான். ஏய் மச்சான், இந்த லேடிஸ் பஸ் மாதிரி ஜென்ஸுக்கு பஸ் வேணும் லெட்டர் எழுதி போட்டு வந்தேன். நீ நிறுத்துங்கடா கலாயதீங்க ஓவரா. உங்களுக்குலாம் என்ன தெரியும் மொத்த சிங்கில இருக்கு எவ்வளோ கெத்துன்ட்டு, அதை பத்தி உங்களுக்கு என்ன புரியும், அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்டா. யாருடா நீ, ஒரு வாரமா கால் பண்ணி டார்ச்சர் பண்ற, நம்பர் பிளாக் பண்ணா வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற, மெசேஜ் பண்ற, என்னடா வேணும் உனக்கு, என்ன வேணும் சொல்ல, என்ன வேணும். ஏய் அவளடி இந்த பிராக்டிஸ் ஷிட். ஏய் யாருன்னு தெரியாம மறச்சிட்டேன், சாரி 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 சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஒண்ணே ஐயோ ஏண்டா, அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலனா பின்னாடியே சுத்தி ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க, வேற வேலை இல்ல. பட் மச்சான் நீ சொன்னது கரெக்டா, அந்த பொண்ணு செம்ம அழகா இருந்தா, அது மட்டும் இல்லாம நீ செம போல்டா வந்து என்ன அடிச்சா பாரு, அங்கேயே நான் விழுந்துட்டேன்டா. இல்ல இல்ல மச்சான், டேய் பார்த்த உடனே காதலா? ஆமா மச்சான், நானும் லவ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் மச்சான், இனிமே அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி மாதிரி, நம்ம மச்சானுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். ஓகே கடை மச்சான், சூப்பர் மச்சான், பேசாம நீ முதல்ல கம்மிட் ஆகிடேன், அப்போ தான் நாங்களும் கம்மிட் ஆக முடியும். என்ன மச்சான் பாயிண்ட்டு, நீ என்ன பண்ணுற, நாலுலேருந்து காலைல 5:30 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடு, பிளான் பண்ணி பக்காவாக தூக்குறோம். சூப்பர் மச்சான். டேய் டேய் இவ்வளோ ஆட்டம் வேணாண்டா, நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் மச்சான், உன் ஆள் இந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுற, வண்டி எடுத்துகிட்டு போய் லிஃப்ட் கொடுக்குறேன், அப்படியே அவளை வண்டியில் ஏற்ற கம்மிட் ஆகிற. ஓகே அவளை வண்டியில் ஏற்ற செத்துற மாட்டா, ப்ரப்போஸ் பண்ண போறல, ஆல் தி பெஸ்ட். உன் ஆள் வரா பார்த்துக்கோ. தேங்க்ஸ் மச்சான். ஏங்க அது வந்து இங்க அதாங்க, அது நான் வேணா டிராப் பண்ணுவோம் உங்களை. இல்ல இல்ல இருக்கட்டும், இல்ல இல்ல பரவாயில்லைங்க, வாங்க நான் உங்களை டிராப் பண்ணிட்டு. இல்ல வேண்டாம், அண்ணா வண்டியில இருமா. ஏய் உனக்கு இங்க என்ன வேலை? அண்ணா பேப்பர் போட வந்தனே. போட்டல்ல போட்டு கிளம்பு கிளம்பு. நான் கிளம்பிடுறேன். என்ன மச்சான், அவங்க அண்ணா கூட போயிட்டா? ஒரு வாரமா அவங்க அண்ணன் கூட வருவான்னு சொல்லவே இல்ல. அதான் மச்சான் உனக்கு சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டு. புரிஞ்சுச்சு, இதை நான் பாத்துக்கிறேன். பட் பழைய ஐடியாவா இல்ல? பரவாயில்ல மச்சான் போ மச்சான், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எங்க ஒரு நிமிஷம், எங்க இது உங்க மோதிரமா பாருங்க. இல்லங்க இல்ல, இது உங்களது தான், வரும்போது எங்க கீழே போட்டுருப்பீங்க, நல்லா பாருங்க. எங்க தரமான சம்பவம் பண்ண போறான், வேடிக்கை மட்டும் பார். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. யார் நீங்க? என் பேர் சும்மா சொல்லுங்க. பர்வின் ரவி. பர்வின் சந்திரு. நான் ரவின் சொல்ற சந்திரு எழுதுறீங்க? ஏன் சந்திரு நல்ல பேர் தானே, பின்னாடி போட்டுக்கலாமே. யார் அது? ஆமா நீங்க இந்த ஏரியாக்கு புதுசா? ஆமா. சந்திரன் தெரியுமா? தெரியாது. சந்திரன் தெரியாதா? தெரியாதுங்க. அப்படியே வரவில்லை ரோடு ஃபுல்லாக அவ்வளோ போஸ்ட் ரோட்டு இந்த கட் அவுட்டு, சந்திரன் பார்க்கல? பார்க்கல.
இந்த ரோடு நீங்கள் நடந்து வந்தீங்களே அது சந்திரனை போட்டது தான். அது அங்கே பார்க்குறீங்களே ஒரு வாட்டர் டேங்க் அது சந்திரனை கட்டினது தான். இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியல. இங்கே திரும்பினீங்களே ஆட்டோ அது சந்திரன் ஆட்டோ தான். நிறுத்து. ஏன் இதெல்லாம் என் கிட்டே சொல்கிற? யார் அவன்? இல்லை நீங்கள் ஏரியா புதுசு இல்லை, சந்திரனை பற்றி சொன்னதானே உங்களுக்கு தெரியும். ஏய் போடா. அண்ணே ஓகேவா? அதாவது என்ன பத்தி எனக்கே பேசின காண்டார் அளவுக்கு ஒருத்தன் அனுப்பிச்சிருக்க பத்தியா? மச்சான் மச்சான் இதோட பெட்டர் ஐடியா சொல்றேன், வெயிட் பண்ணு. வெயிட் 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 கொடுக்கவே கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்ப எதுக்கு நீ போட்டு குழப்பின்றீர? என்ன ஐடியாவெல்லாம் விடு. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கண்ணை பார்த்து பேசுற பசங்களை தான் பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்ற? வந்தோடனே நேரா போய் தைரியமா கண்ணை பார்த்து பேச. இந்த வராங்க பேர் போய் பேசுப்போ. ஓ மச்சா பேசுறா, நீ தானே ஆளுக்கு ரூட் போட்டா? அது நான் இல்ல, அந்த பிளாக் கலர் ஷர்ட். நீ போ நீ போ நீ போ நீ போய் பேசுப்போ. சரி சரி சரி. ஐயோ ஐயோ என்ன பேசுறது தெரியல. ஹலோ, அது வந்து அதுதாங்க. நான் இந்த ஏரியா அது வந்து அதான் இந்த ஏரியா அது புரியல. அது ஒண்ணு இல்லைங்க. ச்சூ சொதப்பிட்ட மச்சான். ஐயோ இதுவும் சொதப்பிடுச்சா? ஹாய் ஹாய், என் பேர் பர்வின். நான் இப்போதான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு உங்களை அடிச்சதுக்கு ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்லைங்க. ஓகே, உங்களுக்கு ஓகேனா ஒரு கப் காஃபி என் கூட? உங்க கூடயா? ஆ ஆ போகலாம் வாங்க. உங்களுக்கு என்ன சொல்லட்டும்? காஃபி? டீ? ஆ காஃபி காஃபி காஃபி. ஆ காஃபி. ம், அண்ணா ரெண்டு காஃபினா? சரி ஓகே சொல்லுங்க. ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க போல. ம், என்ன ட்ரை பண்றீங்க? நான் ஒண்ணு ட்ரை பண்ணல, நீங்க தான் நான் போற இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஓ கரெக்ட் தான். ரொம்ப நாளா நீங்க போற இடத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன்ல. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சந்திரசேகர். எல்லாரும் சந்திரன் கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுல நான் ஒரே பையன், எங்க அம்மாவுக்கு நான் தான் செல்லும். நான் 2018 பனிமலர் காலேஜில் சிஎஸ்சி முடித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போன பிடிக்கல, இப்போ வீட்லேயே தான் இருக்கேன். ஈவினிங் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவேன். அப்புறம் சண்டே ஆனால் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன். வேற என்ன? அப்புறம் என் ஜாதகம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ஒரு நிமிஷம், நீங்கள் சிங்கிளா? ரொம்ப நாளா முரட்டு சிங்கிள். இதில் என்ன தம்பி பேருமே? அம்மைய ஜோக் டு யூ. அண்ணா ரெண்டு பட்டர் பிஸ்கெட். அண்ணா எவ்வளவு என்ன சாப்பிட்டீங்க? எப்படி உங்க நம்பரை கேக்குறது? ரெண்டு காபி ரெண்டு பிஸ்கட். 28 ரூபாயா? ஏங்க ஒரு நிமிஷம், என் பர்ஸ் போன்ல நான் வீட்ல வெச்சிட்டு வந்துட்டேன். என்னோட ஷேர் 12 ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சிறேன் கூகுள் பேல. இல்ல இல்ல பரவால, நான் பே பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, உங்க கூகுள் பே நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி ஓகே. 9790829 7908 2 0808 08. சென்ட் பண்ணிட்டேனா? சரிம்மா. ஏங்க? ஆ உங்களை பத்தி சொல்லவே இல்ல. நம்பர் வாங்கிருக்கீங்கல்ல? டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா? சரி டெக்ஸ்ட் பண்ணுவோம்.
இதுக்கப்புறம் கான்வர்சேஷன் எப்படி நவுத்துறதுன்னு தெரியல. ஹலோ, என்ன கால்லாம் பண்ணிருக்கீங்க? என்ன ரிப்ளை காணோம்? அடுத்து என்ன பண்றது தெரியலையா? ஐயோ, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க சும்மா. அட, சீரியஸாவே எனக்கு பொண்ணுகிட்ட அவ்வளோ பேச வரதுங்க. அது வேற இல்லாமல் நான் ஃபோனில் அவ்வளோ எக்ஸ்பிரசிவும் கிடையாது. இது உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே மொட்டை மல்லில் காற்று வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, கீழே போய் படுத்து சாப்பிட்டு தூங்குங்க. ஏங்க, இப்போ நான் கீழே வந்து சாப்பிட்டு தூங்குனா உங்கள் அப்பா எதுவும் என்ன திட்டமாட்டாரா? புரியலை. அட, அதாங்க இப்போ கீழே வந்தால் உங்கள் அப்பா திட்டமாட்டாரு. எப்படி வந்த? படி ஏறி அப்படியே பின்னாடி வழியா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, இங்க என்ன பண்ற இப்போ? அது எங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து மேல பார்த்தா நிலா தெரிஞ்சது. சரி, அதான் உங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து நிலா தெரியுதான்னு பார்த்தா நிலா விட நீங்க பிரைட்டா தெரியறீங்க. என்ன சார், டயலாக்ல பயங்கர பலமா இருக்கு. பின்ன என்னங்க, நானே உங்களை சும்மா பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்லாம் வந்தா நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ சந்திரு, நீ மொரட்டு சிங்கிள் தானே? திடீர்னு எப்படி இப்படி? அட போங்க நீங்க வேற. இப்படிதான் என்ன மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஹே, அப்படியா? என்ன அப்படியா? இன்னும் சொல்ல போனா ஊருக்குள்ள மொரட்டு சிங்கிள்ட்டு பொண்ணுங்கிட்ட பேசாம கெத்தா இருக்கன்வா. ஆனா அது மேட்டர் கிடையாது. பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அப்படியே பேசினாலும் கண்ணை பார்த்து பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கூட பாருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கேன், ஆனா ஒரு 5 செகண்ட்ஸ் கூட உங்க கண்ணை பார்த்து நான் பேசவே முடியல. ஓ, எங்க பாருங்க. எங்க மீதியா இருங்க. என் கண்ணை பாருங்களேன். சும்மா இருங்க, சும்மா இருங்க. பாருங்களேன். ஏங்க சும்மா இருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. அட, ரொம்ப வெக்கப்படாதீங்க. ஏங்க, வெக்கலாம் ஒன்றும் படலை, பட் இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நானும் நேற்று ஏதோ உங்களை அடிச்சுட்டேன் தான் பேச வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியாங்க, சரி ஓகே, நான் கிளம்ப. சந்திரு சந்திரு, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. நேற்று உங்ககிட்ட பேசினதில் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சிச்சு? நீங்கள் வீட்டில் வெட்டியா தான் இருக்கீங்கன்னு. ஓ, ஆ. சோ என் ஃப்ரெண்டு கம்பெனி ஓபன் பண்ணிருக்காங்க. சரி, இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீங்க வேணா போய் ட்ரை பண்ணுங்கல. நான் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். இன்டர்வியூ? ம், போயிடலாம். இப்போ நீங்க போலாம். ம், ஏ, இந்த ஹீரோயிசம்லாம் இங்க வேணா. கையை கால உடைச்சுக்க போறீங்க, அப்படி போங்க. ம், குட் நைட். ஏங்க, நான் ஒரு நிமிஷம். ஏங்க 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 ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது, எங்கெல்லாம் தேடுறது? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன், ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூவா? அது வந்து அது வந்து போச்சா? அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் அதை கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டு குரூப் டிஸ்கஷனு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு தட்டு தடு மாதிரி அதையும் கிளியர் பண்ணிட்டேன். தேர்ட் ரவுண்டு தான் ஃபேஸ் ஆஃப்னு நாங்க அது அதான் செலக்ட் ஆனா வேலை கிடைச்சிருமே. அதான் கிடைச்சிரும் தான், ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது எதுக்கு இந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டுன்னு ஏச்சு போயிட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், சப்போஸ் அந்த தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சி, வேலை கிடைச்ச தைரியத்துல நான் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போய் அப்புறம் ஒரு லவ்வர்ஸா நம்ம ஒரு 6 சுத்தி நான் வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க, உங்க அப்பாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை. நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம தாத்தா பாட்டியை வேர்ல்டு ஃபுல்லா ஜாலியா ஒரு ட்ரிப் உலகத்தை சுத்தி அப்படி யோசிச்சு பார்த்தாலே செம்மையா இருந்துச்சு. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி கிடைச்ச வேலைக்கு நீங்க ஒழுங்கா போகணும். மேபி எனக்கு உங்க மேல லவ் வரலாம். நீங்க வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்கலாம், கல்யாணம் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கிடைச்ச வேலைக்கு ஒழுங்கா போகணும்ல. அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏங்க ஏங்க, அப்படி சும்மா சிரிச்சிட்டு போறீங்க? எதனா சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்பதான் நான் வந்து உங்க வீட்டுல பேச முடியும், நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எதனா எடுத்துட்டு போக முடியும். சொல்லுங்க என்ன.
சோ ஹாய் गाइस உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் என்ன மாதிரி மாட்டிங்க உங்க கேங்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ட் 2 வேணும்னால கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அடுத்தடுத்து எங்க காம்படிஷன்ல என்ன वीडियोस வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய वीडियोसக்கு நம்ம நரி குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க பண்ணுங்க மச்சான் என்னடா யாரோ இருக்காங்கடா உள்ள இவ வேற வரா வரங்க இங்க தான்டா இருந்தா சும்மா லூசு மாதிரி வளராதடா நான் 6 மாசமா பாத்துနေறேன்ன்றேன் என்ன ஏத்திட்டு வரா இங்க தான் இருந்தா டேய் 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 ஊர்லே அட ஊர்லே டேய் விடுடா டேய் வர 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 டேய் வர உண்டா ஏய் போடா ஃபைன் ஓடிட்டான் இதெல்லாம் கட்டறானே